எவ்ரிவான், வெல்கம் டு விஷ்வாயின் ஃபோன். நான் உங்கள் விஷ்வந்த். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எலான் மஸ்கோடைய லைஃப் ஹிஸ்ட்ரி பற்றி பார்க்க போகிறோம். எலான் மஸ்க் ஒரு மிகப்பெரிய பில்லியனர். டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ், தி போரிங் கம்பெனி, நியூரா லிங்க் இந்த மாதிரி பல பெரிய கம்பெனியோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓவும் இருக்கார். எலான் மஸ்க் பார்த்தீங்கன்னா June 28, 1971 அப்போ எரால் மஸ்கோ மேய் மஸ்கோ மகனாக சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்க பிரிட்டோரியாவில் பிறந்தார். 10 வயசில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இவர் கம்ப்யூட்டிங்லையும் வீடியோ கேம்ஸ்லையும் ஒரு வித இன்ட்ரெஸ்ட் இருந்துக்கிட்டே இருக்கு. அதனாலே பார்த்தீங்கன்னா இவர் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் கற்றுக்க ஆரம்பித்தார். ஸோ இவர் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் கற்றுக்க எந்த வித கோர்ஸும் போல இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து வெறும் புக்ஸை மட்டும், அவர் கிடைச்ச புக்ஸை மட்டும் படித்தே வந்து அவர் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் கற்றுக்கிட்டார். இவருக்கு 12 வயசு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பேசிக்குன்ற ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பயன்படுத்தி ஒரு வீடியோ கேமை உருவாக்குனார். அந்த வீடியோ கேமுக்கு பிளாஸ்டர்ன்ற பேரும் வச்சார். அந்த பிளாஸ்டர்ன்ற வீடியோ கேமை வந்து $500 விற்கவும் செஞ்சார். 12 வயசில் வந்து அவர் ப்ரோக்ராமிங் பண்ண கற்றுக்கிட்டு அதை வச்சு ஒரு வீடியோ கேமும் உருவாக்கி அதை விற்று பணமும் சம்பாதிச்சார் எலான் மஸ்க். எலான் மஸ்க் வந்து அவருடைய எலிமெண்ட்ரி எஜுகேஷனை வந்து வாட்டர் ப்ரூஃப் ஹவுஸ் ப்ரிப்பரேட்டரி ஸ்கூலில் தான் வந்து படித்தார். அவருடைய சைல்டுஹுட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸே வந்து அவருக்கு இல்லைன்னு தான் சொல்லலாம். இன்ஃபேக்ட் அவருடைய கிளாஸ்மேட் எல்லாருமே வந்து இவரை கிண்டல் பண்ணுறது, இவரை அடிக்கிறது அந்த மாதிரி தான் வந்து இருந்துகிட்டு இருந்தது. தவிர எலான் மஸ்க்குன்ற ஒரு ஃப்ரெண்ட்ஸுன்னு வந்து எலான் மஸ்க்கு சைல்டுஹுட்டில் பெருசாக யாருமே இல்லை. அந்த மாதிரி தான் வந்து எலான் மஸ்க் தனியாக இருந்துட்டு அவர் படிச்சுக்கிட்டு அந்த மாதிரி தான் வந்து எலான் மஸ்க் இருந்துகிட்டு இருந்தார். ஸோ எலான் மஸ்க் வந்து அவருடைய ஹை ஸ்கூலிங் வந்து பிரைன்ஸ்டன் ஹை ஸ்கூலில் தான் வந்து படித்தார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. ஸோ அங்கேயும் வந்து நல்லா தான் வந்து படிச்சுட்டு இருந்தார். எலான் மஸ்கோடைய அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு கெனடியன் பான். ஸோ அதனாலே வந்து எலான் மஸ்க் வந்து அவங்க அம்மாவுடைய ஹெல்ப் மூலமாக வந்து ஒரு கெனடியன் பாஸ்போர்ட் வந்து அப்ளை பண்ணியிருந்தார். ஸோ பாஸ்போர்ட் வரக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து எலான் மஸ்க் யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிட்டோரியாவில் வந்து 5 மாதம் மட்டும் படிச்சுட்டு இருந்தார். ஸோ அந்த 5 மாதம் முடிஞ்சோடனே 1990 வந்து குயின்ஸ் யூனிவர்சிட்டியில் வந்து அவர் போய் படித்தார். ஸோ அந்த குயின்ஸ் யூனிவர்சிட்டியில் வந்து வெறும் 2 வருஷம் மட்டும்தான் வந்து அங்கே படித்தார். ஸோ அவங்க படிச்சுட்டு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியாவுக்கு வந்து அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டார். இப்போ கிராஜுவேஷன் பார்த்தீங்கன்னா 1997 வந்து கம்ப்ளீட் பண்ணார். அவர் வந்து பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் தான் வந்து அவர் பர்சியூ பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வேலைக்கு தேடி வந்து நிறைய ஜாப் அப்ளிகேஷன் வந்து அவர் பண்ணார். பட் எல்லாமே வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு. 1995 பார்த்தீங்கன்னா வந்து எலான் மஸ்க் நெட்ஸ்கேப்பில் கூட வந்து ஜாப் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணியிருந்தார். அதுவும் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. நான் ஏன் வந்து நெட்ஸ்கேப்பை பர்டிகுலராக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து நெட்ஸ்கேப் வந்து ஒரு மிகப்பெரிய கம்பெனியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். No. 1 வெப் ப்ரௌசராக இருந்தது நெட்ஸ்கேப். பட் எப்போ இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வந்துச்சோ அப்போவே வந்து நெட்ஸ்கேப்போடைய பாப்புலாரிட்டி ரொம்பவே சீக்கிரமாக வந்து குறைய ஆரம்பிச்சிது. ஸோ அதுக்கப்புறம் 1995 வந்து எலான் மஸ்க் இனி வந்து நம்ம வேலை தேடிக்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு எலான் மஸ்க் வந்து அவருடைய பிரதர் கிம்பால் மஸ்க்கும் அவருடைய ஃப்ரெண்டான கிரேக் கௌரி இவங்க 3 பேருமே சேர்ந்து ஒரு வெப் சாஃப்ட்வேர் கம்பெனியான ஜிப் 2ன்ற ஒரு கம்பெனியை வந்து அவங்க ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் பப்ளிஷிங்க்கு இன்டர்நெட் சிட்டி கைடு மாதிரி இருந்தது. ஸோ இந்த ஜிப் 2ன்ற கம்பெனி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆஃபீஸ்லாம் எதுவுமே ஆரம்ப காலத்தில் இல்லை. அதுதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ். ஸோ அதுக்காக வந்து அவங்க கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணாங்க, பாலோ ஆல்டோவில் ஒரு சின்ன வீடு ரெண்ட்டுக்கு எடுத்து அதை வந்து ஆஃபீஸாக வந்து எலான் மஸ்க் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தார். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் வந்து சொந்தமாக வந்து தங்களுக்கு அப்பார்ட்மெண்ட் கூட அவர்கிட்ட இல்லையா, அதனாலே வந்து இந்த ரெண்ட்டுக்கு எடுத்தாங்களே இந்த பாலோ ஆல்டோ இந்த ஆஃபீஸில். ஸோ அந்த ஆஃபீஸில் இருக்க சோஃபாவில் தான் வந்து எலான் மஸ்க் படுத்து தூங்குறது இந்த மாதிரி தான் வந்து இருந்துகிட்டு இருந்ததா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க்கும் அவங்க பிரதர் கிம்பால் மஸ்கும் இவங்க 2 பேருமே வந்து சேர்ந்து நியூயார்க் டைம்ஸ் அண்ட் சிக்காகோ ட்ரிபியூன் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகிட்ட இருந்தால் கான்ட்ராக்ட் வாங்கி ஜிப் 2 கம்பெனியை வந்து நல்லா டெவலப் பண்ணிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஜிப் 2 கம்பெனி வந்து ரொம்பவே பயங்கரமாக வந்து போயிட்டு இருந்தது. ஸோ அப்போ வந்து காம்பாக்ன்ற இன்னொரு கம்பெனிகிட்ட இருந்து ஜிப் 2ன்ற கம்பெனிக்கு வந்து, அதாவது காம்பாக்ன்ற கம்பெனி ஜிப் 2 கம்பெனி வாங்க வந்து ஆஃபர் கொடுத்துச்சு. ஸோ அந்த ஆஃபர் வந்து எலான் மஸ்க் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ஜிப் 2 வந்து காம்பாக்ன்ற கம்பெனி வந்து $307 மில்லியன் வந்து வாங்கிட்டாங்க. ஸோ அதில் எலான் மஸ்கோட ஷேர் வந்து 7%, அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $22 மில்லியன். ஸோ அந்த $22 மில்லியன் வச்சு எலான் மஸ்க் 1999 வந்து X.com ஒரு ஆன்லைன் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் இமெயில் பேமெண்ட் கம்பெனியை ஓப்பன் பண்ணார். ஸோ அந்த கம்பெனி ஆரம்பித்த சில மாதங்கள்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் கஸ்டமர்ஸ் ஜாயின் பண்ணாங்க. ஸோ ஜிப் 2வாக இருக்கட்டும், X.com இருக்கட்டும், ஆரம்பித்த சில மாதங்கள்லேயே வந்து ரொம்பவே வந்து இது ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ ரொம்பவே நிறைய பேர் வந்து இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த X.com ஆரம்பித்த அடுத்த வருஷமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆன்லைன் பேங்கான கான்ஃபினிட்டின்ற இன்னொரு கம்பெனியோட X.com மர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ அப்பயும் வந்து எலான் மஸ்க் வந்து X.com குள்ள வந்து இருந்தார். ஒரு முக்கியமான ஆக்டர் ரோலில் வந்து X.com இருந்தது. அதில் வந்து எலான் மஸ்க் வந்து நிறைய விஷயத்தை வந்து அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தார்.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா X.com வந்து பேபால்னு வந்து மாற்றிட்டாங்க. ஸோ பேபால் வந்து ரொம்ப அதிக பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்த டைமில் பார்த்தீங்கன்னா 2002 ஈபே வந்து பேபால் வாங்க வந்து ஒரு ஆஃபர் கொடுத்துச்சு. ஸோ அந்த ஆஃபர் வந்து எலான் மஸ்க்கும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு 2002 வந்து ஈபே $1.5 billion வந்து பேபால் வாங்கிச்சு. ஸோ அதில் எலான் மஸ்கோட ஷேரான 11.7%, அதாவது கிட்டத்தட்ட $100 million கிட்ட அவருக்கு அதில் வந்து பணம் கிடச்சிது. ஸோ அந்த பணத்தை வச்சு 2017 வந்து எலான் மஸ்க் ரஷ்யாவில் இருக்க மாஸ்கோவுக்கு போனார். அங்கே எதுக்கு போனாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு ரீஃபர்பிஷ்ட் இன்டர் கான்டினென்டல் பெலஸ்டிக் மிசைல், அதாவது ICBM என்ற ஒரு மிசைலை வந்து வாங்க அவர் ரஷ்யாவுக்கு போயிருந்தார். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கிரீன் ஹவுஸ் பேலோடை வந்து எர்த்தோடைய ஆர்பிட்டில் அனுப்புறதுக்காக வந்து இந்த மாதிரி வந்து மிசைலை வந்து வாங்கலான்னு வந்து அவர் போயிருந்தார். பட் அவருடைய அப்ரோச் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து எலான் மஸ்க் என்ன முடிவு செஞ்சாருன்னா, இந்த மாதிரி நம்ம மற்றவங்களை கேட்குறதோட நம்ம வந்து ஒரு மலிவான விலையில் அதே சமயத்தில் ஒரு உயர்தர ராக்கெட்டை உருவாக்குற கம்பெனியை தொடங்கலான்னு வந்து எலான் மஸ்க் முடிவு செஞ்சார். அதனால் May 2002 வந்து எலான் மஸ்க் ஸ்பேஸ் எக்ஸ்ன்ற ஒரு கம்பெனியை அவர்கிட்ட இந்த $100 million வச்சு அவர் வந்து உருவாக்குனார். ஸோ அந்த கம்பெனி வந்து பல ராக்கெட் உருவாக்குனாங்க. அதில் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு 3 ராக்கெட் பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணும்போது 3 வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. பட் 4th ராக்கெட் வந்து, அதாவது 2008 வந்து அந்த டெஸ்ட் பண்ண அந்த ராக்கெட் பார்த்தீங்கன்னா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாச்சு. ஸோ அந்த ராக்கெட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா Falcon 1 ராக்கெட். ஸோ ஏர்த்தோடைய ஆர்பிட்டில் வந்து ரீச் ஆவதற்கான ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் லிக்விட் ஃபியூவல் ராக்கெட்டாக இருந்தது வந்து இந்த Falcon 1 ராக்கெட்டு தான். ஸோ இதை உருவாக்குற பெருமை வந்து ஸ்பேஸ் எக்ஸ்க்கு தான் வந்து போச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பேஸ் எக்ஸ் வந்து நல்லா வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரன் ஆகிட்டு இருந்த டைமில் பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் வந்து இன்னொரு கம்பெனியில் கவனம் செலுத்த ஆரம்பித்தார். ஸோ அதாவது 2004 வந்து டெஸ்லா மோட்டார்ஸ்ன்ற கம்பெனிக்கு வந்து எலான் மஸ்க் லீட் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ அந்த டெஸ்லா மோட்டார்ஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக் ஸ்போர்ட் காரை வந்து ரிலீஸ் பண்ணுற கம்பெனியாக தான் வந்து இருந்துகிட்டு இருந்தது. ஸோ ரோட்ஸ்டருன்ற ஒரு எலக்ட்ரிக் ஸ்போர்ட்ஸ் காரை வந்து அவங்க 2008 வந்து சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 2500 யூனிட்ஸ் வந்து அது சோல்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எலான் மஸ்க் அதில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்து நிறைய மாடல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு 4-door செடான் காரை, அந்த மாடல் எஸ்ன்ற ஒரு கார் வந்து 2012 வந்து அவங்க லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மாடல் எக்ஸ்ன்ற இன்னொரு காரை வந்து 2015 லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மாடல் 3ன்ற ஒரு காரை வந்து 2017 லான்ச் பண்ணாங்க. மாடல் ஒய்ன்ற காரை 2020 லான்ச் பண்ணாங்க. சைபர் ட்ரக்ன்ற ஒரு டக்கை வந்து 2019 லான்ச் பண்ணாங்க. இந்த மாதிரி பல கார்ஸாக இருக்கட்டும், ட்ரக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு நல்ல ஹிட்டான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மாடலாக தான் இருந்தது. ஸோ டெஸ்லாவே வந்து பார்த்தீங்கன்னா எலான் மஸ்கோட கான்சன்ட்ரேஷனில் வந்ததுக்கப்புறம் ரொம்பவே வந்து சூப்பராக ஒரு கொஞ்ச நாளே வந்து பயங்கரமாக டெவலப் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லை, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் செல்லிங் எலக்ட்ரிக் காராக வந்து இந்த டெஸ்லா கம்பெனி வந்து செல் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ No. 1 ஒரு எலக்ட்ரிக் காரை உருவாக்குற கம்பெனி வந்து டெஸ்லா கம்பெனி ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லை, எலான் மஸ்க் வந்து நியூரா லிங்க்ன்ற இன்னொரு கம்பெனி வந்து 2016 வந்து அவர் ஓப்பன் பண்ணார். அந்த கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூரோ டெக்னாலஜியை பயன்படுத்தி மனுஷங்களோட மூளையில் ஒரு சிப்பை வந்து பிளேஸ் பண்ணி அந்த சிப் மூலமாக மனுஷங்களை வந்து ஒரு மிஷின் அளவுக்கு பவர்ஃபுல்லாக ஆக்குறது தான் வந்து இந்த நியூராலிங் கம்பெனியோடைய ஐடியாவாக இருந்தது. ஸோ இதில் இன்னும் ரிசர்ச் தான் வந்து பண்ணிருக்காங்க இந்த நியூராலிங் கம்பெனியில். இன்னும் வந்து ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட் வந்து கொண்டு வரலை. பட் இவங்களோட எய்ம் வந்து மனுஷங்களை வந்து ஒரு மிஷின் அளவுக்கு பவர்ஃபுல்லாக வந்து ஆக்குறது தான். ஸோ அதுதான் வந்து எய்மாக வந்து நியூராலிங் கம்பெனி வந்து செஞ்சிகிட்டு இருக்காங்க. அதே 2016 வந்து எலான் மஸ்க் போரிங் கம்பெனின்ற இன்னொரு கம்பெனியை ஓப்பன் பண்ணார். இந்த கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் டனலில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய கம்பெனி தான் வந்து போரிங் கம்பெனின்ற கம்பெனி. ஸோ இவங்க வந்து வெறும் வந்து டனல்ஸ் மட்டும் இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இல்லை, அதே சமயத்தில் ஃப்ளேம் த்ரோவர்ஸும் வந்து செல் பண்ணிருந்தாங்க 2018. ஸோ அதுவும் வந்து கிட்டத்தட்ட 2000 யூனிட்ஸ் கிட்ட ஃப்ளேம் த்ரோவர்ஸ்லாம் வந்து செல்லாச்சு. ஸோ இந்த மாதிரி பல ப்ராஃபிட்டபுளான கம்பெனிஸ் வந்து எலான் மஸ்க் வந்து ரன் பண்ணிட்டு இருந்தார். வெறும் ப்ராஃபிட்டபுளான கம்பெனிஸ் மட்டும் ரன் பண்ணிட்டு இல்லை, அதே சமயத்தில் ஓப்பன் ஏஐ மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிசர்ச் கம்பெனி, அந்த மாதிரி ஒரு நான் ப்ராஃபிட்டபிள் கம்பெனிஸ் கூட எலான் மஸ்க் வந்து ரன் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இந்த மாதிரி வந்து பல கம்பெனிஸ் வந்து இவர் ரொம்ப ப்ராஃபிட்டபுளான கம்பெனிஸை ரன் பண்ணனாலே பார்த்தீங்கன்னா இவர் மிகப்பெரிய பில்லியனர் ஆகிட்டார். ஸோ இதெல்லாம் பார்த்தா நான் இன்றைக்கு வீடியோ சொல்லணும்னு ஆசைப்பார்த்தேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்றேன், அதாவது நான் அடுத்ததான் வந்து எந்த டாப்பிக்கை பற்றி நான் வீடியோ போகணுன்றது வந்து கீழே இருக்க கமெண்ட்டில் போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.